தந்தையை இழந்த துயரமான தருணத்திலும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி வழங்கி நிகழ வைத்துள்ளார் கோவில்பட்டியை சேர்ந்த சிறுமி. கோவில்பட்டியில் ராஜீவ் நகரை சேர்ந்த நாகராஜ் அமுதா தம்பதியின் மகளான ரிதானா அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக 1970 ரூபாய் சேமித்து வைத்திருந்த நிலையில் நாகராஜ் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று கொரோனா நிவாரண நிதிக்கு தனது சேமிப்பு தொகையை வழங்க சிறுமி முன்வந்தார். அதன்படி கோவில்பட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று வந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழியிடம் சிறுமி ரிதானா தனது சேமிப்பு தொகை முழுவதையும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக வழங்கினார். மேலும் சிறுமி முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அதில் தான் அப்பாவை இழந்ததைப் போன்று எந்த குழந்தையும் அப்பா அம்மாவை இழந்துவிடக் கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். என் அப்பா ட்ரீட்மெண்ட்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன். இப்போ அதுக்குள்ளே அப்பா இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்கில். நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ கொரோனா இதனால் டிவிலெல்லாம் பார்த்தேன், நிறையா பேர் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழக்கிறாங்க, அதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கேன் காசு. நீங்களும் அங்கே முடிஞ்ச பண்ணணும்.